தலை தோனி சம்பவத்துக்கு வரப்போறோம். இப்போ மூணு மேட்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்றாரு. பிகாஸ் அந்த ஏஜ்டு அப்படி இல்லைனாலும் அந்த ஹீட் டெம்பரேச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா துபாயில வந்து நைட்டு ஒரு 7:30 மேல வந்து அந்த ஹீட் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாயிடும். ஸோ தலை ஸ்ட்ரகிளிங்ஸ் பண்ணாலும் எங்க தலை தோனி எங்க மனசுக்குள்ளதான் எங்க இதயத்துக்குள்ளதான் அவரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எப்போவுமே தலை தோனியை விட்டு கொடுக்குற மாட்டோம். அதே மாதிரி இப்போ சிஎஸ்கேவோட வீக்னஸை பார்க்க போகிறோம். ஓப்பனிங் ஓப்பனிங் ஏன்னா இப்படி இருக்குன்னு எத்தனையோ தடவை எல்லாரும் யோசிச்சு பார்த்தாச்சு. நீங்கள் முரளி விஜய் வாட்சனை போட்டு பார்த்தாச்சு, வாட்சனையும் 5 2 பிளஸ்ஸையும் போட்டு பார்த்தாச்சு, அப்பவும் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் சரியில்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, அழுகையாக இருக்குது. நீங்கள் ஒரு கிரேட் பவர் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த கிரேட் பவர் பிளேயில் நீங்கள் 45 above ஸ்கோர்ஸ் அடிக்கணும், 6s of 4s அடித்து நொறுக்கி தள்ளணுங்க. எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் எம்ஐ டிசி ஆர்சிபி இவங்களாம் எப்படி ஆடுறாங்க, ஆனால் நம்ம டீம் நம்ம தலை தோனி டீம் மட்டும் ஏன் இப்படி ஆடுதுன்னு தெரியல. உணர்ச்சி வசமாக இருக்குது, மேட்ச் பார்த்துட்டு தூங்க கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் ஓப்பனிங் சரியில்லைன்னு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்சனா இருக்கட்டும் 5 2 பிளஸ்ஸா இருக்கட்டும், அந்த காலம்னா 2018 மறக்கவே முடியாத ஒரு சம்பவங்க. ஆர்சிபியோட இருக்கட்டும், எம்ஐயோட இருக்கட்டும், டிசியோட இருக்கட்டும், கேகேஆரோட இருக்கட்டும், அப்பெல்லாம் ஓப்பனிங் அடிச்சு தள்ளினவங்க இப்போ ஓப்பனிங்ல சுத்தமா கீழே இறங்கிட்டாங்க. இந்த ஓப்பனிங் பேர்ஸ எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நிச்சயமா நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் டைம் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. செட் ஆடுறதுக்கு பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ செட் ஆகிட்டு நீங்கள் 4-6 அடிச்சு நொறுக்கி தள்ளினாதான் எதிர் டீமாக ப்ரெஷர் போட முடியும். அடுத்து மிடில் ஆர்டருக்கு வரப்போகிறோம். 5 2 பிளஸ்ஸஸ் அடித்தா மட்டும் பத்தாது, அவரோட கோஆப்ரேஷன்ஸ்க்கு அம்பாத்தி ராய்டு, கேதார் ஜாதவ், சாம் கரன், வெயின் டிராவோ இவங்கெல்லாம் அவங்க கூட ஒரு கோஆப்ரேஷனுக்கு காம்பினேஷனுக்கு செட் ஆகணும். இவங்கெல்லாம் செட்டாகவே மாட்டுறாங்க. கேதார் ஜாதவ் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு வர்றாரு, டாட் பால்ஸாக ஆடுறாரு, இல்லை 1-2 அடிக்கிறாரு, அப்போ வந்து ஸ்கோர் பார்க்கும்போது 85, டார்கெட் வந்து 170. இப்படி இருந்தால் எப்படிங்க மேட்ச் ஜெயிக்க முடியும்? நீங்கள் ஓப்பனிங் நல்லா ஆடலை, சரி நம்ம மிடில் ஆர்டரு நம்ம ஆடணும், அந்த 4s 6s அடித்து நொறுக்கு தள்ளணும், இல்லைனா 2-1 அந்த மாதிரி அடிக்கணும், அந்த சமயமே வேண்டாங்க. ஒரு ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ஒரு சீமர்ஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிள் போலரை எடுத்துக்கோங்க, இந்த போலரை நான் டார்கெட் பண்ண போடுறேன்னு அந்த ஓவரை அடிச்சு நொறுக்குங்க. கஷ்டமான போலர்னா சரி 1 run 2 எடுத்து நம்ம ஸ்ட்ரைக் வச்சுக்கலாம், நான் ஸ்ட்ரைக் வச்சுக்கலாம் அப்படி யோசிச்சா டெஃபினட்லி எங்க தலை சிஎஸ்கே கம்பேக் பண்ணும். அப்படி யோசிங்க. ஒரு கெட்ட போலரு நல்ல போலர்னு நான் சொல்ல வரல, இது ஸ்பின்னு, இவருக்கு இந்த வேரியேஷன் வீக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த வீக்னஸை அடிங்க, அதை அடிச்சாலே போதும், நம்ம கிட்ட மேட்ச் இருக்கு. அடுத்து ஃபினிஷிங், ஃபினிஷரில் கேட்கவே வேணாம், தலை தோனி தான் ஃபினிஷர், அவருக்கு ஃபினிஷிங் கொடுக்குற லெவல் யாருமே இல்லை. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க, 3 ball 16 run எஸ்ஆர்ஹெச்சோட, சாம் கரன் 1 run, 1 2 ball 15 run, என்னங்க மேட்ச் இது, 3 ball 16 run, அட்லீஸ்ட் 4 அடிச்சிருந்தா கூட அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். நீங்கள் 3 ball 16 run சப்போஸ் ஆர்சிபியில் எம்ஐ இருந்திருந்தா டெஃபினட்லி 6 தான் போயிருக்கோம். நான் சிஎஸ்கே டீம் தான், தலை டீம் தான், தலை உயிர் தான், பட் 3 ball 16 run தேவைப்படும் போது எம்ஐயோ ஆர்சிபியோ இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக 6 தான் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங்ஸை மாற்றணும்னா எங்கள் தலை தோனி இன்னைக்கு வேற டீமை கொண்டு வரணும். அடுத்த பிளேயர் ஜெகதீஷன் நாராயணன், அவரை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு எப்போ அவர் டீம் எடுத்தாங்களோ அப்பையிலேருந்து அவர் ஆடிட்டு தான் இருக்காரு. 50s அடிக்கிறாரு, ஷார்ட்ஸாக அடிக்கிறாரு, கீப்பிங்லையும் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக ஜெகதீஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் இடமே இல்லை. அது வந்து தலை தோனியோட டெசிஷன், அதை பற்றி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் தலை தோனிக்கு எங்கே எப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கை தான் இன்னும் இந்த ஹார்ட்ல இருக்கு, என் மனசுக்குள்ளே இன்னும் இருக்கு. இன்னும் மேட்சஸ் முடியலை, ஆட்டங்கள் இன்னும் நிறையாக காத்திருக்கிறது, சம்பவங்கள் நிறையாக காத்திருக்கிறது, வெறித்தனம் நிறையாக காத்திருக்கிறது. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா சிஎஸ்கேவோட வீக்னஸ். அடுத்து போலிங்க்கு வரப்போகிறோம். ஸ்பின் இன்னும் ஆச்சரியக்குறி போலிங்கில், ஸ்பின்ல ஃபாஸ்ட்டாக போடக்கூடாதுன்னு நான் அப்போவே சொன்னேன். அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கூக்லியாக இருக்கட்டும், டாப் ஸ்பின்னாக இருக்கட்டும், தூஸ்ராவாக இருக்கட்டும், ஆம்பாலாக இருக்கட்டும், கேரம்பாலாக இருக்கட்டும், ஃப்ளிப்பராக இருக்கட்டும், ட்ரிஃப்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியேஷன்ஸை நீங்கள் ஒரு ஒரு வேரியேஷன்ஸை ட்ரை பண்ணி போலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா டெஃபினட்லி எதிர் டீமுக்கு ப்ரெஷராக இருக்கும்.
நீங்க ஜடேஜா மாதிரி போலரை 2018 ஆர்சிபியோட பார்த்திருப்பீங்க. சூப்பரா விக்கெட்ஸ் எடுத்தார் ஏபிடி வில்லியர்ஸ். அந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் போட்டு நீங்க விக்கெட்ஸ் எடுத்தா கண்டிப்பா சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும். இந்த வருஷம் நாங்க வந்து மிஸ் பண்றதே ஹர்பஜன் சிங். மறக்காதீங்க, ஹர்பஜன் சிங் ஸ்லோவா போல் போட்டே விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய திறமையான பிளேயர். இந்த வருஷம் அவரை நாங்க மிஸ் பண்றோம். பியூஷ் சாவ்லாவை நான் குறை சொல்ல முடியாது, பிகாஸ் அவர் நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. இந்த யூஏஇ ட்ராக்ல வந்து எல்லாருமே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் மேட்சஸ் இனி இம்பார்ட்டன்ட். கேஎக்ஸ்ஏபியோட ஆட போறோம், கேகேஆரோட ஆட போறோம், ஆர்சிபியோட ஆட போறோம். இதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ்லாம் வேற வேற லெவல்லாம் இருக்கும். சில டீம்ஸ்லாம் இனி 200 அடிக்கணும்ன்ற அந்த ஒரு உத்வேகத்தோட இருப்பாங்க. ஸோ நான் சிஎஸ்கே என்ன சொல்ல வரேன்னா, எங்க சிஎஸ்கே தலைக்கு தான் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, இந்த இதயம் தலை மகேந்திர சிங் தோனிக்காகவே, வேற யாருக்காகவும் கிடையாது. சிஎஸ்கேவோட வீக்னஸை மாத்தணும்னா ஸ்பின்ல ஸ்லோ ஆப்ஷன்ஸை கட்டாயம் போடணும். சீமிங் எக்ஸ்பென்சிவா ரன்ஸை கொடுக்கூடாது. கேச்சஸ் தாக்கூரோட கேட்ச் என்னங்க கேட்ச், இது ஈஸியான கேட்ச் அப்படின்னு நான் சொல்ல வரல. துபாய் பிச்ல அது கஷ்டம்தான், பட் நீங்க நிற்கும் போது அந்த பாலை மட்டும் கையில பார்த்து ஒரு கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ், நம்மளே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா நிச்சயமா ஜெயிப்போம். நமக்கு நம்மளே செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுத்து கேட்ச் பிடிச்சா கண்டிப்பா அந்த மேட்சை வேற லெவலா மாத்திருக்கலாம். ஜடேஜாவை நான் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டாரு, பால் கேட்சை பிடிக்க ட்ரை பண்ணாரு. அந்த அந்த ஒரு அப்ரிஷியேட் நான் பண்ணணும், அதை பாராட்டணும். ஓடி பிடிக்க ட்ரை பண்ணாரு பாருங்க, அதை பாராட்டணும். தாக்கூர் போலிங் நல்லா பண்றாரு. தாக்கூர் ஒரு காலத்துல ஃபீல்டிங் எப்படி பண்ணாருங்க, ஒன் ஹேண்ட் கேச்சஸ் பிடிப்பாரு, சம்டைம்ஸ் அதிசயமான கேச்சஸ் எல்லாம் பிடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி கேச்சஸ் எல்லாம் பிடிக்கும் போது நேற்று ஒரு ஈஸி கேட்சை போட்ட விட்டாரு. இப்போ வந்து முடிவுக்கு கொண்டு வர போறோம். இது அத்தனை ஸ்ட்ரகிளிங்ஸ்லயும் எங்க தலை திரும்ப வருவாரு. ஓபனிங் பேட்டிங் மாற்றம் நிகழணும். மிடில் ஆர்டர்ல அடிச்சு 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 வெறித்தனமா அடிக்கிறத பார்த்து எதிர் டீம் ப்ரெஷர் ஆனும். எங்க தலை தோனியோட ஃபார்ம் வரணும், அவர் ஃபிட்னஸ் ஆக எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணுவேன். எங்க தலை சிஎஸ்கே ஜெயிக்கும், இன்னைக்கு ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு, கடைசி வரைக்கும் இருக்கு. அடுத்தடுத்த மேட்சஸ்ல இன்னைக்கு சிஎஸ்கே வெறித்தனமா ஆடும் பாப்போம். லெட்ஸ் வெயிட்.